கருப்பு கவுனி அரிசி கஞ்சி. இது ஒரு டேஸ்டி அண்ட் ஹெல்தி ரெசிபி மட்டும் இல்லைங்க, இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி ரெசிபி கூட. இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஹாய் நமஸ்தே, நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு மை சேனல். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். கருப்பு கவுனி அரிசி எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லையும் அமேசான்லேயும் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. இதை வந்து நல்லா 4-5 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிளான் பண்ணியிருக்கிறதுனால நைட்டே ஒரு சின்ன டம்ளர் அரிசியை நல்லா 4-5 தடவை வாஷ் பண்ணி 3 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கேன். இது நல்ல ஃபைபர் ரிச்சாக இருக்கிறதுனால ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். 200 ml மோர் சால்ட், இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது இந்த அரிசியை ஊற வச்ச அரிசியை நம்ம வந்து திரும்பி வாஷ் பண்ணக்கூடாது, இந்த தண்ணியும் நம்ம கொட்டக்கூடாது. இந்த தண்ணியை யூஸ் பண்ணி தான் இந்த அரிசியை நம்ம அரைக்க போகிறோம். இந்த தண்ணியை யூஸ் பண்ணி தான் நம்ம கஞ்சியும் குக் பண்ண போகிறோம். இதை நான் மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். அரைச்சது போக மிச்ச தண்ணியும் இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும். எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படாது, ஊற வச்ச தண்ணியே போதுமானது. இப்போ குக்கர் வச்சிடலாம் வாங்க. குக்கர் வச்சாச்சு, இது 3 விசில் வந்தாலே போதும். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி நான் வெளியில் எடுத்துட்டேன். இது பாருங்கள், சூடாக இருக்கும்போதே கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். நமக்கு என்ன கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவு மோர் கலக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். இதை பாருங்கள், நான் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். இது நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மாங்காய் தொக்கோட சாப்பிட போகிறேன். உங்களுக்கு என்ன சைட் டிஷ் பிடிக்குமோ அதோட சாப்பிட்லாம், இல்லை பிளெயினாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். மாங்காய் தொக்கு ரெசிபி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சர் ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷன் குவிக்காக உங்களுக்கு ரீச் ஆகும். வெயிட்டிங் ஃபார் யுவர் நைஸ் கமெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.